நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிட தொடக்கத்தின் அடையாளமாக செங்கோல் நிறுவும் விழா குறித்து சென்னை ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிகழ்ச்சி குறித்து விளக்கம் அளித்தார். புதிய நாடாளுமன்றத்தில் திருவாடுதுறை ஆதீனம் வழங்கிய செங்கோல் நிறுவப்படுவது பெருமையளிக்கும் விஷயம் என்றும், இதனை புறக்கணிக்கும் முடிவை எதிர்க்கட்சிகள் கைவிட வேண்டும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி, தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடு சுதந்திரம் அடைந்தபோது திருவாடுதுறை ஆதீனத்தின் சார்பில் வழங்கப்பட்ட செங்கோல் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் ஒப்படைக்கப்பட்டதை அப்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றம் புது கட்டிடத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் போது 1947 நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். சரியா பார்த்தா வெள்ளையர்கள் ஆட்சி முடிந்து அவர்கள் கையிலிருந்து நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு கையில் ஆளுமை கிடைச்ச போது அந்த ஆளுமைய பரிமாற்றத்தை எப்படி பண்றாங்கன்றதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அத நம்மளுடைய நாட்டின் முதல் பிரதம மந்திரியா இருந்தக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்களே அதில் பங்கேற்று அந்த பரிமாற்றத்தை ஒரு சாங்க்டிட்டி, அதற்கு ஒரு 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 விதமான முக்கியத்துவம் கொடுத்து அந்த பரிமாற்றம் நடந்திருக்கு. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் செங்கோல் நிறுவப்படுவது ஏன் என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். செங்கோல் பண்டித நேரு அவர்களின் கையில் கொடுக்கப்பட்டது. அந்த முறையில் இப்போ அந்த அதே அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அதே செங்கோல் தான் இது. இந்த செங்கோலை பிரதமர் ஐயா பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், லோக்சபா மக்களவையில் சபாநாயகர் எங்க உட்கார்ந்துருப்பாரோ அங்க அவருக்கு பக்கத்தில், இல்லை அவருக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல மரியாதைக்குரிய ஸ்தானத்தில் நல்லபடியாக அதை அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ தட் செங்கோல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தையும் எடுத்து சொல்லும்போது நீதியோட நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கப்பட்ட அந்த செங்கோல் அங்கே இருக்க நீதியும் நியாயமா எல்லாருக்கும் ஒரே ஒருதல பட்சமா பண்ணாம நல்ல விதமான ஆட்சி நடத்துறதுக்கான ஒரு அறிகுறி, அதுல ஆசீர்வாதம் அதுல தான் இருக்கு. புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவை எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் இந்த முடிவை எதிர்க்கட்சிகள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விழாவில் பங்கேற்கிறேன், பங்கேற்க மாட்டேன், எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்றது எதிர்கட்சி அவங்களுடைய பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஆனா நான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயத்தை சொல்றேன். பார்லிமெண்ட்ங்கிறது ஒரு புது நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுறோம். அது அடுத்த ஒரு 100, 150 வருஷம், 200 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் கௌரவமான சின்னம், ஒரு பெருமிதத்துக்குரிய சின்னம். அதுல நம்ம இன்னிலேருந்து ஆரம்பிச்சு, அது எப்போ செஷன் ஆரம்பிக்குமோ அப்போலேருந்து ஆரம்பிச்சு நம்ம டெய்லி அங்கே போய் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாரும் கூட அங்கே போய் உட்காந்து அதை பற்றி எதிர்கட்சி ஆளும் கட்சின்னு அந்த விஷயங்களை எடுத்து பேச போகிற அந்த சபையை புறக்கணிக்க போறோமா? நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன், இது ஜனநாயகத்தின் ஒரு கோவில் நிலைப்பாட்டை கொஞ்சம் புனர் ஆலோசிக்கணும், திரும்பவும் யோசிக்கணும். அதை பற்றி திரும்பவும் யோசித்து மக்களு கோசமாவது வந்து அந்த ஃபங்க்ஷன்ல பங்கேற்கணும். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் திறந்து வைப்பது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன், தெலுங்கானா மாநிலத்தில் புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தை மாநில முதலமைச்சர் தான் திறந்து வைத்தார் என்றும், ஆளுநருக்கு கூட அழைப்பு இல்லை என்றும் கூறினார். மிக சமீபத்தில் மிக பிரம்மாண்டமாக ஒரு சட்டமன்றம் கட்டப்பட்டு அதை முதலமைச்சர் தான் திறந்து வைத்தார்கள். எல்லோரும் கேள்வி கேட்டார்கள், இதில் கவர்னருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா என்று. இல்ல, முதலமைச்சர் தான் இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அதனால் முதலமைச்சர்
ஆரம்பித்து வைப்பதற்கு என்பதில்லை, அழைப்பு கூட கொடுக்கப்படவில்லை. இதை நான் தெளிவாக இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். செய்தியாளர்களின் சந்திப்பில் செங்கோல் பற்றிய ஆவணப்படவும் திரையிடப்பட்டது. 1947 August 14 அன்று இரவு ஸ்ரீலஸ்ரீ குமாரசுவாமி தம்பிரான் அவர்கள் செங்கோலை லார்ட் மவுண்ட் பேட்டனிடம் கொடுத்தார். மவுண்ட் பேட்டன் செங்கோலை தம்பிரானிடமே திருப்பி கொடுத்தார். செங்கோல் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதன் பின் செங்கோலை பண்டிட் ஜவஹர்லால் நேருவிடம் கொடுப்பதற்காக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. திருஞான சம்பந்தர் அருளி செய்த கூளறு பதிகம் என்ற தேவார பதிகத்தை ஓதுவார் பாடினார். தம்பிரான் அவர்கள் நேரு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து செங்கோலை ஒப்படைத்தார். அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்ற வரிகளுடன் பாடல் நிறைவு பெற்றது.